శ్రీ గురుభ్యో నమః. శని ప్రదోషం, சனிக்கிழமைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா பெரியவா. எல்லாரும் வாக்கியமே உண்டே. சனி பிரதோஷம் பாப விமோச்சனம், சர்வ பாப விமோச்சனம். சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வருமையானால் ரொம்ப மங்களகரமான இந்த நன்னாளில் வந்து எல்லா பிரதோஷமும் விசேஷம்தான், சந்தேகமே இல்லை. சிவனுக்கு தான் பிரதோஷம், அதுலேயும் சிவப்ப இந்த சனி பிரதோஷம் என்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளதால் யாரெல்லாம் முடியுமோ எல்லாரும் ஆலயங்களுக்கு சென்று சிவனை நந்திகேச சமேதமாக வழிபட வேண்டும். ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. தீராத நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் தீர்க்க வைப்பார் சிவன். வியாதிகள் குணமாகும், மன நிம்மதி கிடைக்கும், உலக நன்மைக்காகவும் நான் வந்து பிரார்த்தனையில் ஈடுபடலாம் என்று. ரொம்ப விசேஷமானது சனி பிரதோஷம் என்பது. மீண்டும் கூறுகின்ற நண்பர்களே, அது நமக்கு கிடைக்க நம்ம கிடைச்சிடக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். சனிக்கிழமைக்கு பிரதோஷம் வரும்போது நாம் எல்லோரும் ஆலயங்களுக்கு செல்லுவோம், சிவனை வழிபடுவோம், சிவன் அருளை பெறுவோம். அந்த சிவனை வழிபடுவதனால் தனிப்பட்ட நபருக்கும் புண்ணியம் கிடைக்கிறது, பாவங்கள் அகல்கின்றன, குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும், உலக நன்மைக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இல்லையா. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய முத்யஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. நாராயணம்.